வரம் கிரியேஷன்ஸ் இன் இருக்கு ஆனா இல்ல. இளைய சமுதாயத்திற்கு கல்வி தந்த எங்கள் பாரிவேந்தர் டாக்டர் பச்சமுத்து அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். குவைத் மண்ணில் வாழ்கிற தமிழ் இதயங்களே, இந்த மேடை குவைத் அமைந்துள்ள ஒரு பள்ளியின் மேடையா அல்லது எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் மேடமையா என்று எனக்கு ஐயமாக இருக்கிறது. இங்கே வந்த பிறகுதான் ஆதவன் அவர்களும் தீபக் அவர்களும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தினுடைய பழைய மாணவர்கள் என்பதை தெரிய வருகிறது. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் மருத்துவம் பொறியியல் ஏனைய படிப்புகளை கற்றுத்தந்தாலும் கூட நாங்கள் இந்த கலைத்துறையிலும் மாணவர்களை தயாரித்து கொடுத்திருக்கிறோம் என்பதை பற்றி பெருமைப்படுகிறேன். இந்த படத்தை பொறுத்தவரை நான்கு பெண்கள் சேர்ந்து இதை தயாரித்திருக்கிறார்கள். ரெண்டு பெண்கள் சேர்ந்தாலே ஒன்றாக இருக்க மாட்டார்கள் என்பது ஊறுவாய் சொல்லுகிற பழமொழி. ஆனால் இங்கே நான்கு பெண்கள் சேர்ந்து ஒன்றாக படம் எடுப்பது என்பது உலக சாதனை. இது பெண்களெல்லாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல பாடம், எப்படி பெண்கள் ஒற்றுமையாக இருப்பது என்பதை பற்றி. அந்த வகையில் அவங்க முயற்சியை பாராட்டுகிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த படத்தில் இந்த ஆடியோவை வெளியிடுற அந்த விழா இருக்க இல்லையா, அதே ஒரு வித்தியாசமாக ஒரு மாறுபட்ட முறையில் இருக்குது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற இந்த பார்வையாளர்கள் அத்தனை பேரும் உளப்பூர்வமாக தங்களுடைய வீட்டில் ஏதோ ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒருவர் தயாரித்த படமாக கருதி இதை மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் ஒரு படத்தினுடைய வெற்றிக்கு அடையாளம். இந்த படம் வெளிவந்து நீங்கள் எல்லோரும் பார்த்து, உங்கள் சொந்தங்கள் எல்லாம் பார்த்து, நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கிறீர்களோ அந்த கிராமத்தில் உள்ள அவர்கள் எல்லாம் பார்த்தாலே படம் வெற்றி தான், சந்தேகம் இல்லை. அதற்கெல்லாம் நீங்கள் வழிவகை செய்யணும். அந்த வகையில் இது ரொம்ப அருமையான படம். தலைப்பு எப்பவுமே ஒரு வித்தியாசமான தலைப்பு. அந்த தலைப்பு பார்த்திங்கன்னா இவங்களுடைய முயற்சி இருக்கு, ஒற்றுமை இருக்கு, அதே போல் புதிய அறிமுகங்கள் இருக்கு. ஆக இதில் எத்தனையோ விஷயங்கள் அவங்ககிட்ட இருக்குது, அதோட கொஞ்சம் பணமும் இருக்குது. இதையெல்லாம் சேர்த்து படமாக்கி இன்றைக்கு இருக்கு என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். ஆக அவர்களுக்கு வெற்றி நிச்சயமாக இருக்கிறது. இல்லை பற்றி சொல்ல வேண்டுமானால் நிச்சயமாக இவர்களுக்கு இந்த முயற்சிக்கு தோல்வி இல்லை. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் சில மாதங்களுக்கு முன்னாலே நான் இதே மாதிரி ஒரு ஆடியோ கேசட்டு வெளியிட்டு விட, அங்கே போனிருந்தபோது மூன்று படங்கள் ஒன்றாக சுசர்லிருந்தன. அது நாங்கள் வெளியீடு செய்தோம். அங்கே பார்த்தால் நிறைய வருவார்கள் எதிர்பார்த்து பெரிய ஒரு ஆயிட்டோரத்தை எடுத்து விட்டார்கள், பெரிய தொகையில். ஆனால் பாதி கோடி நிரம்பலை. அதற்கு மாறாக இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. ஸோ உங்களுடைய முயற்சி தொடர வேண்டும். இந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்கள் தமிழ் உணர்வோடு நீங்கள் உங்கள் மூலமாக உங்கள் நிதியின் மூலமாகத்தான் இன்றைக்கி இந்த கலைத்துறையை காப்பாற்ற வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்குது என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் தொடர்ந்து படம் எடுக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி. நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் திரு பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கு வளைகுடா வானம்பாடி கவிஞர்கள் சங்கத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். இந்த படத்துடைய ப்ரொடியூசர்ஸ் திரு செல்லதுரை அவர்கள், மிஸ் சத்யா அவர்கள்,
மற்ற இரண்டு ப்ரொடியூசர்ஸ் உங்களுடைய